வணக்கம். ஏப்பம் விடுவதை தவிர்ப்பது எப்படி? நம் இறைப்பை குடல் பாதையில் இருக்கும் காற்றுதான் ஏப்பமாக வெளிவருகிறது. குடல் பகுதிக்கு காற்று எப்படி செல்கிறது தெரியுமா? நாம் உணவு சாப்பிடும்போது, தண்ணீர் குடிக்கும்போதும், ஏன் பேசி கொண்டிருக்கும்போது கூட நம்மை அறியாமல் நாம் காற்றை விழுங்குகிறோம். இப்படி விழுங்கப்பட்ட காற்று பிறகு நேரங்காலம் பார்க்காமல் பலத்த சத்தத்தோடு ஏப்பம் என்கிற பெயரில் வாபஸ் ஆகிறது. பலர் முன்னிலையில் இப்படி ஏப்பமிடுவது தற்காலத்தில் அநாகரிகமான செயலாக கருதப்படுகிறது. ஏப்பம் தவிர்க்க என்ன செய்யலாம்? குறைவான அளவு சாப்பிட வேண்டும், மெதுவாக சாப்பிட வேண்டும், ஒரே நேரத்தில் உணவையும் தண்ணீரையும் மாற்றி மாற்றி விழுங்கக்கூடாது. சில உணவுகளும் முட்டை பயன்படுத்தி செய்வது. பான வகைகளும் நுரை பொங்கி வடியும் பானங்கள், வாயு நிரம்பியவை, அவற்றை தவிர்க்க வேண்டும். நாம் சாப்பிடக்கூடாது, விழுங்காது காற்று எப்படி உள்ளே போகும்? புகைப்பது, ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சுவது, சுயிங்கம் மெல்வது, கடினமான மிட்டாய்களை சப்புவது போன்ற செயல்களின் மூலம் கூடுதல் காற்றை வயிற்றுக்கு தள்ளுகிறது, ஏப்ப பிரச்சனையை உண்டு பண்ணுகிறது. நடந்து கொண்டோ கடிப்பது மெல்வதும் கூடாது. சில நேரம் பதட்டத்தில் காற்றை விழுங்கி வைப்போம். முறையான உடற்பயிற்சி, தியானம் மற்றும் மனதை சாந்தப்படுத்தும் காரியங்களில் ஈடுபட பதட்டம் குறையும். சுடுநீரில் குளிப்பதும் நல்ல பலனை தரும். வலுக்கட்டாயமாக ஏப்பம் விடுகிற முயற்சியில் நிறைய காற்று உள்ளே போய்விடும். ஏப்பம் இயல்பாக வரும்போது வந்து போகட்டும். சிலர் சோடா குடித்தால் செரிமானமாகும் என்று குடிப்பார்கள். அது ஏப்பத்தை மேலும் அதிகமாகவே செய்யும். நாம் சுடச்சுட குடிக்கின்ற பானமும் காற்றை உள்ளே விழுங்கி வைக்க காரணமாகும். ஆவி பறக்க உறிஞ்சுகிற காப்பியை கொஞ்சம் ஆறவிட்டு குடிப்பதும் நல்லது. நன்றி.